சூப்பர் ஸ்டாருடைய ஒத்த ஸ்டில் வந்தாலே ரசிகர்களுக்கு அது கொண்டாட்டமா செலிப்ரேஷனா இருக்கும். ஆனா இப்போ தலைவர் 169 இருந்து 3 அதிரடியான மாசான ஸ்டில்ஸ் வந்து ரசிகர்களை உற்சாகத்தினுடைய உச்சிக்கே கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க ஒரு ஸ்டில், இதை பார்க்கும்போது நமக்கு சிவாஜி இன்டர்வல் பிளாக் தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த 1 ரூபாய் காயினை சுண்டி விட்டு மேல சூப்பர் ஸ்டார் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலான ஒரு காட்சி நமக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. இது சூப்பர் ஸ்டாருடைய ஒரு ஐகானிக்கான ஒரு போஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்மே வந்து நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் வந்த ஸ்டில்ஸ் தான், இது எல்லாம்னு சொல்லிட முடியாது. அந்த வீடியோவில் வந்தது தான், அதில் வெளிவராத ஒரு சில காட்சிகள் தான் இப்போ வெளியாகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டில்லுமே வந்து அது மாதிரி தான், இது வரைக்கும் வெளிவராத ஒரு அன்சீன் ஸ்டில் தலைவர் 169 அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த 3 ஸ்டில்ஸ் இப்போ வந்து குங்குமம் இதழில் வந்து இப்போ வெளியாகிருக்கு. அதாவது குங்குமத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் வந்து தலைவர் 169 இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அது பற்றின செய்திகள் வந்து அதில் வெளியாகிருக்கு. அதோட சேர்த்து இந்த ஃபோட்டோஸையும் தலைவர் 169 படக்குழுக்கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி குங்குமம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுதான் சோஷியல் மீடியாவில் இப்போ மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டுருக்கு. சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸும் தங்களுடைய ஃபேன் பேஜஸ் எல்லாத்துலேயுமே இதை தொடர்ச்சியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தலைவர் 169 படத்துடைய ஷூட்டிங் வந்து துவங்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ வெளியாயிருக்கு. இத்தனை நாளாக வெளிவந்த செய்தி என்ன அப்படின்னா, ஜூன் 2வது வாரத்திலேயே ஷூட் வந்து ஆரம்பமாகும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்தது. ஆனால் இப்போ திடீர்னு இவ்வளவு தூரம் தள்ளி போகிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. இதற்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அமெரிக்கா வந்து போய் ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து போயிட்டு எல்லோரோடையும் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு வந்து இருந்துட்டு அதற்கு பிறகு சென்னை திரும்பலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களாம். அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு நடுவில் இப்போது தலைவர் 169 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஷூட்டிங் சூப்பராக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் இப்போ வெளியாக இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து எக்ஸ்க்ளூசிவாக வெளிவரும். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்க்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கிறதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்காரு இயக்குனர் நெல்சன் அவர்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்பு இவர் இயக்கின திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து வரக்கூடிய படம் இது அப்படிங்கிறதுனால இதில் வந்து ரொம்பவுமே வந்து கேர்ஃபுல்லாக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நெல்சன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸ்கிரிப்டிலேருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லேருந்து காஸ்டிங்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இயக்குனர் நெல்சன் அவர்கள் வந்து பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி தான் இப்போ கோலிவுட் வட்டாரத்திலிருந்து வெளியாயிருக்கு. நிச்சயமாக அனிருத் அவர்கள் இந்த படத்தில் செய்ய போகிற சம்பவம் அப்படிங்கிறது இதுக்கு முன்பு அவர் செஞ்ச சம்பவங்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை தன்னுடைய இசையின் மூலமாக அனிருத் அவர்கள் இதில் செய்வார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. கண்டிப்பாக அனிருத் அவர்களுடைய இசை எப்போதுமே நின்று பேசும், அதுலேயும் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பேட்ட தர்பார் ரெண்டுலேயுமே தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பார், அதையும் மிஞ்ச போகிற ஒரு சிறப்பான சம்பவத்தை தலைவர் 169 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க, அது மாதிரி இப்போ வெளியே இருக்கக்கூடிய இந்த ஸ்டில்ஸ் பற்றி உங்களுடைய கருத்து என்ன எல்லாத்தையும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் தருவீங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மாட்டாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிளஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. தொடர்ந்து பல்வேறு வீடியோ சந்திக்கும். நன்றி, வணக்கம்.